வணக்கம் இன்னைக்கு நம்ம கேரட் சாதம் தான் சேர்க்குறோம் இந்த கேரட் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைய சாப்பிட முடியாது ஓரளவு வளர்ந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு அதோடைய ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் கூட எடுத்துக்கணும் ரெண்டே ரெண்டு பிரியாணியில் கல்பாசி கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் பட்டை இப்போ கடுகு நமக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதோடைய ஒரு பத்து வெள்ளைப்பூடு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் நம்ம செய்ய போகிற கேரட்டு சாதத்துக்கு இந்த வெள்ளைப்பூடு தான் ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் இப்போ இதோடைய பார்த்திங்கன்னா ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதோடைய கறி மசால் பொடி ஒரு காஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அதோடைய நல்ல சிகப்பு கேரட்டாக பெரிய கேரட்டாக ரெண்டு கேரட்டு சன்னமான துருவியில் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதோடையே கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் வெள்ளைப்பொடி வதக்கிறப்பவே மிளகாத்தூள் கறி மசாலா தூள் மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம் நம்ம அந்த மாதிரி எந்த பொடி வகைகள் சேர்த்தாலுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும் இல்லைன்னா சட்டுன்னு கருகிறோம் அப்புறம் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நம்ம நல்லா வதக்கிட்டோம் நம்ம போட்ட மசாலா பொடி பச்சை வளம் எல்லாம் போயிடுச்சு இப்போ அதோடையே நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதோடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெரைட்டி சாதத்துக்கெல்லாம் நம்ம எப்போயுமே பச்சரிசியில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் நான் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு வடித்து வச்சுருக்கேன் இப்போ நமக்கு சூப்பரான கேரட் சாதம் தயாராகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி கேரட் சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எனக்கு இங்கே பெரியம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம மேலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேரட் சாதம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்